மயிலாடுதுறை மாவட்டம் கோனேராஜபுரத்தில் உள்ள நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோனேரி ராஜபுரத்தில் தேக சௌந்தரி அம்பாள் கோவிலில் உலகிலேயே மிகப்பெரியதான 8.5 அடி உயர நடராஜர் சிலை உள்ளது. அங்கு ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி காலை 3 மணிக்கே கோவில் திறக்கப்பட்டது. நடராஜருக்கு பால், பஞ்சாமிரதம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் திராட்சை, ஆபரணங்கள் மற்றும் புலித்தோல் பட்டாடை ஆகியவை அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. மேளதாளம் முழங்க நடந்த மகா தீபாராதனை மற்றும் பூஜைகளில் ஏராளமான சிவாச்சாரியர்கள் பங்கேற்று பூஜைகளை செய்தனர். கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் அதிகாலை 3:30 மணிக்கு நடராஜர் பெருமானுடன் சிவகாமி அம்மையாரும் பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதையடுத்து காலை 7:30 மணிக்கு ஆருத்ரா தரிசனம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் நடராஜர், சிவகாமி அம்மாள், மாணிக்க வாசகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவெண்பா பாடலை பக்தர்கள் பாடினர். பக்தர்களுக்கு பிரசாதமாக களி வழங்கப்பட்டது.